எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒவ்வொரு இல்லத்தரசியும் பயன்படும் வகையில் செலவே இல்லாத ஆர்கனைசர் எப்படி நாமளே வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐடியா என்னென்னா, செலவே இல்லாமல் பெயிண்ட் பேலட் எப்படி செய்யலான் தான். இதுக்கு நான் ஃபுட்டெல்லாம் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய கண்டெய்னரோட மூடியும் அப்புறம் டானிக் பாட்டிலோட கேப்ஸும் எடுத்திருக்கேன். இது நம்ம டானிக்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுவோம்ல அந்த கேப்ஸ் தான். அப்புறம் ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டிலை கட்டரோ நைஃபோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம பாட்டிலை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பாட்டிலையும் அப்புறம் டானிக் பாட்டில் கேப்ஸையும் இந்த மூடியில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எடுத்த 8 டானிக் பாட்டில் மூடியோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை கண்டெய்னர் மூடிக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே பாட்டிலோட கீழ்ப்பக்கத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதையும் வந்து கண்டெய்னர் மூடிக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறலாம். இப்போது இந்த பாட்டிலை நான் சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒட்டிருச்சு. இது குழந்தைங்க பெயிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா மூடிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் வச்சு கொடுத்தேன்டா, அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதனால் பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது. ஸோ குழந்தைங்க யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம இந்த மாதிரி சென்டரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா ஈஸியாக அதிலே வாஷ் பண்ணிடலாம். ஸோ வேணான்னு தூக்கி போட பொருளை வச்சு இந்த மாதிரி நாமளே ஈஸியாக செஞ்சுட்டோம்னா இன்னைக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மளோட பணமும் மிச்சமாகும். ஐடியா நம்பர் 2 என்னென்னா, நம்ம பேங்கிள்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. இது பழசாயிடுச்சுன்னா நம்ம வேணான்னு தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக மாற்றலாம். அடுத்ததான் நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்ச். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நம்ம வேணான்னு கீழே தூக்கி போடுற பொருள் தான். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சை நான் அந்த பாக்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்குள்ளேயே ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை கீழே தூக்கி போடல, நான் அதுக்குள்ளேயே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சையும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் பின் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் பால் பின்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஹிஜாப் ஸ்கார்ஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பின்னை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எங்கேயாவது வச்சுருவோம், அது கண்டிப்பாக தொலைஞ்சி போயிடும். ஸோ இது மிஸ் ஆகாமல் இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பின்னை இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் சொருகி வச்சுட்டோம்னா இது கண்டிப்பாக கீழே விழுகாது, மிஸ் ஆகாது, நம்ம அடிக்கடி தேடவும் மாட்டோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற தேர்ட் ஐடியா என்னென்னா, நம்ம சமையலுக்கு கருவேப்பிலை வாங்கி ஸ்டோர் பண்ணி ஸோ இதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாட்டா இது சீக்கிரமே கெட்டு போயிடும். நம்ம வாங்கும்போதே நல்ல முத்தின கருவேப்பிலையை வாங்கி இந்த மாதிரி பேப்பரில் லைட்டாக காய வச்சுக்கோங்க, ஈரப்பதம் இல்லை. இப்போ இதில் உள்ள ஈரம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம சாக்லேட்டை யூஸ் பண்ணிவிட்டு கீழே தூக்கி போடுற இந்த ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வந்து நம்ம டேட்ஸ் வாங்கும்போது இல்லைனா டீ பவுடர்லாம் வாங்கும்போது கிடைக்கும். குழந்தை கருவேப்பிலையை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முத்தின கருவேப்பிலையை கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். நீங்கள் எப்போவுமே வந்து கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா முத்தின கருவேப்பிலையாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் இது கெட்டு போகாது. இப்போ இதை நான் ஜிப்லாக் கவர்க்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ 3 வீக்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச கருவேப்பிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ கருவேப்பிலை எதுவுமே அழுகி போகலை, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதனால் நமக்கு இடமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி கவர் கிடைச்சா தூக்கி போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற 4th ஐடியா என்னென்னா, நம்ம ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வேணான்னு தூக்கி போடுற இந்த பாட்டிலை வச்சு தான். இப்போது இந்த பாட்டிலுக்கு மேலே மாசாங்கிற பேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப தின்னான பாட்டிலாக எடுக்காமல் கொஞ்சம் திக்கான பாட்டிலாக எடுத்துக்கோங்க. பட் சின்ன சைஸ் பாட்டிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டிலோட சென்டர்லையும் கீழ்ப்பக்கத்துலையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணான்னு தூக்கி போடுற இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு நிறைய ரீயூஸ் பண்ணலாம். அது ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டிலோட
டாப்பும் பாட்டமும் நமக்கு தேவையில்லை, சென்டர் போர்ஷன் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் பாட்டத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான பாட் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இது ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிடலாம். இதை நம்ம கர்டைன் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ரீயூஸ் ஐடியா என்னென்னா, வேணான்னு கீழே தூக்கி போடுற பிஸ்கெட் பாக்ஸை வச்சு தான். ஸோ இதுக்கு நான் டார்க் ஃபேண்டஸியோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ். இதே மாதிரி இருக்கக்கூடிய எந்த பாக்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பாக்ஸை எப்படி நம்ம லெட்டர் ஹோல்டராக மாற்றலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போர்ஷனை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மேலே உள்ள போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் ரெண்டு அட்டை எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ட்ரெஸ் வாங்கும்போது வந்த அட்டை தான். இப்போது இந்த அட்டைக்கு மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அட்டையை நம்ம பிஸ்கெட் பாக்ஸ்க்குள்ளே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டையை மேலேயும் கீழேயும் பேஸ்ட் பண்ணுறதுனால இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த பிஸ்கெட் பாக்ஸுக்கு மேலே நம்ம கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கிடலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ண இந்த அட்டையை நான் பாக்ஸுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு அட்டையையும் நான் ரெண்டு ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டிக்கிடுறேன். இது நல்லா பேஸ்டாகி காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அட்டையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை கிடைக்கலன்னா நீங்கள் சார்ட் பேப்பர் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தியாச்சு. பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணிக்கிடலாம், பேக்கில் கட் பண்ண தேவையில்லை. இப்போ கட் பண்ணி எடுத்தியாச்சு. இப்போ இந்த அட்டையோட பின்பக்கமாக மேலேயும் கீழேயும் நான் டபுள் சைட் டேப் போட்டுக்கிறேன். இப்போது லெட்டர் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கபோர்டுக்கு உள்பக்கமாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதனால் நமக்கு இடமும் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிற சிக்ஸ்த்து டிப் என்னென்னா, நம்ம வெளியில் சைனீஸ் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு அது கூட இந்த மாதிரி கெச்சப்ஸ்லாம் கிடைக்கும். இந்த சாஸ் கெச்சப்ஸை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது கண்டிப்பாக வந்து மீதி வரும். இந்த கெச்சப்ஸை நம்ம அப்படியே போட்டோன்னா அது மிஸ் ஆயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இதை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும். நம்ம இந்த கெச்சப் சாஸையெல்லாம் இதில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதனால் நம்மளோட பணமும் மிச்சமாகும், இடமும் மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் ஐடியாஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.